வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குச்சு குச்சு ஏன் உக்காந்துட்டு இருக்கான்? ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, காபி கொஞ்சிக்க வாங்க. சரி, வருவாங்க வருவாங்க வருவாங்க. இன்னைக்கு முடி வெட்டலாமா? இன்னைக்கு நிறைய முடி ஆயிடுச்சு, முடி வெட்டணும். மாப்பிள்ள எடுத்து வந்துருக்காரு. சரி, ஓகே. எங்க குன்னு போயிட்டாரா? ரிட்டர்ன் பண்ணிட்டு வரேன். நிம்மதியாக தூங்குறாரு, பெத்து போட்டு. இவன் எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் ஒன்று பார்த்துக்கிறது. வெறுப்பெத்தனை போவோம். அது பாருங்க, அப்பா பெத்து போட்டார், அப்பா போய் பெத்து போட்டார். அதாவது அம்மா பெத்து போட்டாங்க, என் கையில் கொடுத்துட்டாங்க. என்ன வெறுப்பேத்துறான், சிரிக்கிறான்பா. அதான் நிம்மதியான வாழ்க்கை. அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் நான் வந்து சூர்யாவும், இவன் வந்து நானா பாபாவும் பிறக்கணும். அடுத்த ஜென்மன் நீ பாபு, நான் சூரியன். எப்போ ஜென்மமும் வேணாம் பரம்பளுக்கு. ஓகே, ஆமாம், ஒன்று போட்டுக்கார் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வராது. ஆ சரி, ஓகே ஓகே. ஆ அப்பாடி, நேற்று நைட்டு என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எனக்கும் லேட் ஆகிடுச்சு. எனக்கு வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து டேரக்டர் சித்திரலட்சுமி சார் ஆஃபீஸ் போயிருந்தேன். அவர் என்ன சொன்னார், ட்ரைலர் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டரு, எடிட்டிங்கு, கம்போசிங்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, நான் என்னுடைய ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கேன்னாங்க சொன்னார். பட் படத்தோட டைட்டில் மாற்ற சொல்கிறார். அதான், வேறு ஒன்றும் கிடையாது. மன உளைச்சல் இருக்கு இல்லையா, அது வேறு தான் பேரை வைக்க சொன்னார். மன அழுத்தம், அப்புறம் மனச்சிக்கல், மனச்சிதைவு, இதெல்லாம் சொன்னால் கூட இதெல்லாம் பழசாக இருக்குது, புதுசாக நானே சொல்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இப்போ அவர் சொன்னோன்னே அந்த படத்தோட டைட்டில் மட்டும் மாற்றிட்டு அவருடைய சேனல் ரிலீஸ் பண்ணிடலாம். அவருடைய சேனல் ரிலீஸ் பண்ணால் நிறைய வியூஸ் போகும். பெரிய பெரிய டைரக்டர், ப்ரொடியூசர்ஸு, ஆக்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் தெரியும் நம்மளை யாருன்ட்டு. அதுக்கோசம் அவர் சொல்ல நம்ம கேட்டு தான் ஆகும் இல்லையா. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஃபீல்டு இருக்கார். மன உளைச்சல் போட்டு அந்த படத்தை காமிச்சா, ஓ மன உளைச்சல் சம்மந்தப்பட்ட படம் தெரிஞ்சது மக்களுக்கு. அது பேரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைங்கன்னாரு. எங்கள் தெரில சார்னு நானே ரெண்டு நாள் யோசிச்சு சொல்கிறேன்னாரு. படம் கொடுத்தாச்சு அவர்கிட்ட. இப்போ அவர் டைட்டில் சொன்னோன்னா டைட்டில் வந்து கம்ப்யூட்டரில் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, ட்ரைலரும் ரிலீஸ் ஆகும். அது டைட்டில் மாத்தம்னா நான் கொடுத்துறேன். ஓகேவா, பாருங்கள். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கே இந்த நிலைமை. ஆனால் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். என்னுடைய ஃபேன்ஸ் பார்த்தா கண்டிப்பாக அழுவாங்க, அது தெரியும் எனக்கு. ஓகே, என்னுடைய டீப்பஸ்ட் ஃபேன், என்னுடைய ஹார்ட் ஃபேன் யாருன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அழுவீங்க. அந்த அளவு நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோ, குட் மார்னிங் சொல்கிற வீடியோவில், வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் சொல்கிற வீடியோவில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். சாட்டர்டே பண்ணுங்கள், சாட்டர்டே 10 மணி மேலே பண்ணுங்கள். இன்றைக்கி பண்ண சொல்லியிருக்கேன், 10 மணிக்கு மேலே. நான் அப்டே லீவ் போட்டுங்க ஆஃபீஸுக்கு, தம்பி முடி வெட்டுறதுக்கோசரம் நான் வீட்டில் தான் இருப்பேன், அட்டன் பண்ணு. மற்ற நாளில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கும், கோச்சிக்காதீங்க. ஏன்னா இன்னொரு ஃபோன் அது, நேற்று தான் டிக்டாக் ஃபேன்ஸு கோசம் நம்பர் ரெடி பண்ணேன், ஃபோன் வரும் எனக்கு. அப்போ பயந்துட்டு நான் ஃபோனே கட் பண்ணிட்டேன். மறுபடியும் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஓ நல்ல ஃபோன் கால்ஸ் வந்து உங்ககிட்ட ஒழுங்காக பேசணும்னா கண்டினியூ பண்ணுவேன், இல்லாட்டி மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நல்லா போன் தூக்கி தோஸ் காப்பி போட்டவேண்டூர்ல தோண்டனா
காட்டு போன வைக்கணும். அவனு தெரியா பாருங்க. ஐயோ ஐயோ சேது படத்துல வர விக்ரம் மாதிரி ஆயிடுறான். எங்கோ செல் எப்படி பண்ணுவாரு விக்ரம், எங்கோ செல்லும் இந்த பாதை. சரி 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 ஓகே. இப்போ நீங்கள் காப்பி சாப்பிட்டு இவன் வந்து இன்றைக்கி குளிப்பாட்டில் ஏன்னா முடிவெட்டது ஆள் வருவாங்க. இன்றைக்கி முடிவெட்டு ஒரே டே குளிப்பாட்டினான்ட்டு குளிக்க வச்சுலான்ட்டு ஏன்னா குளிப்பாட்டை தான் வாயில் வருது. நாங்கள் பண்ணுறது குளிக்க வைக்கிறான் ஓகேவா. இவனுக்கு என்னங்க கொடுத்து வச்சோம் ஜாலியாக இருக்கும். என்ன கிண்டல் பண்ணுறான். சரி 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 அழகாக இருக்கான். கொஞ்ச நேரத்தில் வந்து முடிவெட்டை அசிங்கமாகிடுவோம் அதான் பார்க்குறேன். சேது விற்கிற மாதிரி ஆகிடும். சரி சரி ஓகே. இவர் காப்பி சாப்பிட்டு போய் தண்ணி ஊற்றி ஆச்சு இவர் குடிக்க போயிடுவார். இன்னும் மேலே போய் நம்ம வேலை இருக்குது. ஓகே சூரிய பல்ல வலிக்க முடி டிஃபன் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டெப்பு தாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50 தடவை ஏறி இறங்கி ஏறி இறங்கி. இது மேலே கொய்யா மரம், இது பக்கத்தில் முருங்கை மரம். முருங்கத்தோட 7 காய் தொங்குது. இதான் அவங்க வந்து ஹோம் டூர் காமிக்க சொல்கிறாங்க. படிக்கட்டு ஏறி வந்தோடனே உள்ளே போயிட்டு கூட்டு போட்டு தான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க. ஓகே சமையல் ரூமு இங்கே தான் நான் வைக்கிறது. பாத்திரம்லாம் கழுவு கடக்குது க்ளீன் பண்ணோம். கரெக்டாக இந்த இடத்துல கேமரா வச்சுருவேன். சில இடத்துல உங்கள் ஒய்ஃபோட பிரியாணி வச்சு இந்த இடத்துல கேமரா வச்சுருவேன். இப்போ ஒரு கேமரா வச்சு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அவ்வளோதான். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் சொல்லுவேன் மூச்சு வாங்குது. ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 50 வாட் படிக்கிட்டே இருக்கணும். சாட்டர்டே சண்டே அதோட ஜாஸ்தி ஏறுவோம் இறங்குவோம் ஏறுவோம் இறங்குவோம். அப்படி ஏறி இறங்கியா தொப்பை குறையல. தொப்பை இருக்குது தெரியுதுங்களா. கொரோனா டைமில் தொப்பை கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, மறுபடியும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பாருங்கள். அடுத்தடுத்து வேலை இருக்குது. இப்போ சாப்பாடு கட்டணும். தம்பிக்கு அப்பாவுக்கு எனக்கு பையனுக்கு தேவையில்லை. ஆஃபீஸில் சாப்பிட்றோம். அவங்க சூப்பர் அவங்க செம்ம சாப்பாடு கட்டிட்டு வச்சுட்டு இப்போது கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தம்பி அப்பா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் வர வேண்டியதான். வீடியோ லென்த்தாக போதும்னு நினைக்கிறேன். அச்சோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாரி. ஓகே கட் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.